ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து ஒரு டிஎன்இபி சம்மந்தமான ஒரு முக்கியமான நியூஸு. அதாவது வந்து இந்த நியூஸில் வந்து விவசாயிகளையும் தாண்டி அனைத்து மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் ஒரு நியூஸ் என்னென்னா வந்து டிஎன்இபி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து விவசாயத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து மோட்டார் சைடு தான். ஸோ அதை வந்து ஒரு புதிய அத்தியாயமாக வந்து டிஎன்இபி கையில் எடுத்திருக்காங்க. அதில் வந்து என்னென்னா வந்து புதுசாக சார்ஜிங் பாயிண்ட் அதை அமைச்சு அதன் மூலியமாக வந்து மின்சாரத்தை வந்து மக்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக வந்து ஒரு 600 சார்ஜிங் பாயிண்ட் வரைக்கும் அமைக்கிறதுக்கான வந்து நடவடிக்கைகள் எடுத்துகிட்ருக்கிறதாக நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றால தான் இந்த வீடியோ. ஸோ என்னென்னா வந்து மக்கள் மத்தியில் மின்வாகனங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு கிடைக்க தொடங்கி இருக்கின்றது. இது உறுதிப்படுத்தும் விதமாக 2011 வந்து இதோடய எலக்ட்ரிக் வாகனங்கள் விற்பனை வந்து பல மடங்கு வந்து உற்பத்தி வந்து பயனாட்டாளர்கள் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஸோ மாநிலம் முழுவதும் மின்வாரியங்கள் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து சார்ஜிங் பாயிண்ட் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ மின்வாக விற்பனை பல மடங்கு அதிகரித்து காணப்பட்டாலும் அது தற்போது மிக மிக ஆரம்ப நிலையிலேயே உள்ளது. பெட்ரோல் டீசலால் இயங்கும் வாகனங்களின் விற்பனையுடன் ஒப்பிடுகளை எலக்ட்ரிக் வாகன விற்பனை மிக குறைவாக காணப்படுகிறது. மின் வாகனங்களின் இந்த நிலைக்கு அவற்றுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் போதிய இல்லாத காரணம். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் தான். ஏன்னா எலக்ட்ரிக் எல்லாருமே வாங்கி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டிராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா வந்து அது எந்த லெவலில் சார்ஜிங் பாயிண்ட் இருந்து நம்ம சேஃபாக ஒரு இடத்துக்கு போய் சேர முடியும், முழுமையாக போய் சேர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த நிலையை களையெடுக்கவும் கணிசமான வேகத்தில் அதிகரித்து வரும் மின் வாகனங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டே தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் விநியோக நிறுவனம் தமிழகம் முழுவதிலும் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான சார்ஜிங் மையம் கட்டமைக்க திட்டமிட்டுள்ளது. ஸோ இது வந்து இப்போ ப்ரொபோசல் வந்து இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து ப்ரொபோசல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது ஃபியூச்சர் அந்த 2022 முடியறதுக்குள்ளேயும் இந்த ப்ராஜெக்ட் வந்து பெருசாக வேகம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ தற்போது மாநிலத்தின் முக்கிய நகரங்கள் மற்றும் ரயில் நிலையங்களுக்கு அருகே மட்டும் மின் வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்கள் உள்ளது. இதனால் நெடுஞ்சாலைகள் குறிப்பாக நீண்ட தூர சவாரிகள் எலக்ட்ரிக் வாகனத்தில் மேற்கொள்ள முடியாத நிலை உள்ளது. ஸோ என்னதான் வந்து நமக்கு எலக்ட்ரிக் கார் வந்து நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிறைய வந்திருந்தாலுமே அதுக்கான வந்து சார்ஜிங் பாயிண்ட் வந்து போதுமான அளவு கிடைக்கிறதில்ல. ஸோ இதுதான் வந்து நம்ம டிஎன்இபியில் வந்து சார்ஜிங் மையம் கட்டண விகிதங்களை வந்து அதிகரிக்கவும் புதிய திட்டங்களை கொண்டு வரவும் டிஎன்இ அரசு சொல்ல தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் வந்து இது பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ மெட்ரோவில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு எலக்ட்ரிக் டூ வீலரை சார்ஜ் பண்ணணும்னா 10 ரூபாயும் ஒரு எலக்ட்ரிக் காரை வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா வந்து அது சார்ஜ் பண்ணனா 30 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான 10 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணனா 30 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேசிக் திட்டம் தான் இருக்குது. ஸோ மத்திய அரசாங்கம் ஏற்கனவே மாநில அரசுகளை மின் வாகனங்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மிக வேகமாக உருவாக்குமாறு அறிவுறுத்துக்கிறது. ஸோ இதனால் நெடுஞ்சாலை துறையில் வந்து ஒவ்வொரு 25 கிலோமீட்டருக்கும் ஒரு சார்ஜிங் மையம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பணிகள் ஏற்கனவே தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் விநியோக நிறுவனம் களமிறங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பொது சார்ஜிங் மையங்களை உருவாக்கும் இளம் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கும் மாநில அரசுகளுக்கு மின் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஸோ இதுதான் வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு நான் சொல்ல நினைச்சது. ஸோ இந்த திட்டத்தின் கீழே வந்து 651 பொது சார்ஜிங் மையங்களை மாநிலத்தில் அமைக்க அரசு வந்து அனுமதி வழங்கியிருக்கிறது. ஸோ அதனால் வந்து இதன் கீழே சார்ஜிங் மையத்தை கூட தமிழக அரசு உருவாக்கவில்லை, ஒரு சார்ஜிங் மையம் கூட. ஸோ இதுக்கு மேலே வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான ப்ரொபோசல் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து டிஎன்இபி டான்ஜெட்கோன்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பல்வேறு பகுதிகளில் சார்ஜிங் மையங்களில் அமைக்க இருக்கிறாங்க. ஸோ இது வந்து மின்சார உற்பத்தி வந்து பெருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து அமையும் அப்படின்னு வந்து மத்திய அரசும் சரி மாநில அரசும் நம்புகிறாங்க. ஸோ ஒரு டான்ஜெட்கோவுக்கு இதுவும் ஒரு வகையிலான மின் உற்பத்தியை மின் இதை வந்து நீட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ இந்த நியூஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. ஸோ டிஎன்இபி சம்மந்தமாக நம்ம சேனலில் எதாக இருந்தாலும் அப் டு டேட் போட்டுகிட்டே இருக்கும். ஸோ இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபியூச்சரில் எலக்ட்ரிக் டூ வீலரோ காரோ வாங்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணி நினச்சது. ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ வழக்கமாக சொல்கிற விஷயங்கள் தான். ஸோ இது மாதிரி டிஎன்இபி நியூஸஸ் அடிக்கடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நிறைய கற்போம், நிறைய பேசுவோம். தேங்க்யூ.